ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ப்ளீஸ் லைக் போட்டுருங்க வாங்க ட்ராமா உலகத்துக்குள்ள போயிடலாம் இப்ப என்னதுக்கு நீ அம்மாவால் ஞாபகப்படுத்தினே இவன் கத்து உடனே அங்க பேருங்காயத்தோட அம்மையும் வந்து ஏன்டா என் புள்ளைய நிம்மதியா இருக்க விடவே மாட்டியா ஏன்டா நன்றில் வந்து கத்திக்கிட்டு கிடக்குற அவன் வீட்டுக்கு கிளம்புடா எம்மா பேசாமல் போய் படுமான்னு பெருங்காயமாக அவன் அம்மாவை அனுப்பு என் பையனை பாரு எவ்வளோ அன்பாக பொறுமையாக எல்லாருக்கிட்டே நடந்துக்கிறான் உன்னை மாதிரி விடக்கு விடக்குன்னு காட்டிகிட்டே அழையிறான் நான் சொல்லி எதுக்கு எல்லாம் ஆத்தால சொல்லணும் இன்னும் சொல்லி கொடுக்காம எங்கள் தலையில் கட்டிக்கிட்டு போயிட்டாளா எம்மா போதும் இதுக்கு மேலே பேசாதன்னு பெருங்காயமாக அவன் அம்மாவை இழுத்துட்டு போக இருக்கும் இதை கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிருது எங்கே ஹீரோனும் ஹீரோக்கு காஃபியில் பேதி மாத்திரையே கலந்து வைப்பேன் நீவா கத்துனது அவன் கேட்டிருப்பான்ல அதை நினச்சி பார்த்து சே இந்த கிருக்கு கிட்டன்னு நிற்கிறத பார்க்காம இப்படி கத்திட்டேனே என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான் போச்சு அவ்வளோதான் கண்டிப்பாக என்னை வேலையை விட்டு தூக்கிடுவான் இப்போ என்ன பண்ண ஆ ஐடியா அவன் தான் சோத்துக்கு சித்தவனாச்சே பிசமாக ஒரு கேக்கை பண்ணி அவன் கையில் கொடுத்து மன்னிப்பு கேட்ட வேண்டியது தான் அப்படின்னு எவ்வளோ அடுத்த நாள் கேக்கோட ஆஃபீஸ்க்கு போக பெருங்காயத்தோட அசிஸ்டண்டோ என்ன நீரா கேள்விப்பட்டேன் வீசார் உன்னை வேலையை விட்டு போக சொல்லிட்டாரா ஆமாக்கா அதான் அவரை கரெக்ட் பண்ணி மறுபடியும் வேலையில சேர்ந்துக்க அவருக்காக கேக் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கேன் ஐயையோ இன்னிக்கு அவர் வர மாட்டாரே இன்னைக்கு அவரோட ஸ்கிரிப்டே உனக்கு தெரியாதா ஸ்கிரிப்டே வா அப்படின்னா இந்த ஆபீஸ்ல வீசர் மட்டும் ஸ்கிப்டேன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவார் எப்போல்லாம் அவர் மூட் அவுட் ஆகுதோ அன்னைக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கே வர மாட்டாரு நம்ம ஊர் அமியூஸ்மெண்ட் பார்க் இருக்குல்ல அங்க குதிரை சவாரி பண்ண போயிடுவாரு ஐயையா பச்சை பிள்ளையா அவரு அவரு சும்மா வெளியதான் கத்துவாரு மற்றபடி அவர் இன்னும் பச்சை புள்ளதானு சொல்லிட்டு போகிறா இவ்ளோ அய்யோ இந்து வர வரமாட்டான்னு தெரிஞ்சிருந்தா மெனக்கிட்டு இந்த கேக்க கொண்டுட்டு வந்திருக்க மாட்டேனே வச்சுக்கிட்டு முடிச்சிட்டு நிக்க பெருங்காயமாக ஆஃபீஸ்க்கு வரான் ஹே மெரேன் இன்றைக்கி அவன் வரமாட்டான் எனக்கு எப்படி சார் தெரியும் அவர் ஸ்கிப்டேன்னு ஒன்று வச்சிருக்காருன்னு நானே வேலைக்கு புதுசு அப்போ பெருங்காயம் வயிற்றுக்குள்ளே ட்ரெயின் ஓடுற சவுண்டும் கேட்க என்ன சார் காலையிலேயே சாப்பிடலையா இல்லைம்மா லேட்டாக ஆகிட்டுன்னு ஓடி வந்துட்டேன் உடனே இவ்வளோ அந்த பேஜில் போவனுக்கு கேக்கு கொடுக்கறதுக்கு இந்த பெரிய மனுஷனுக்கு கொடுக்கலான்னு இவ்வளோ ஆவா கொண்டு வந்த கேக்கு பீஸுக்கு போட்டு அவனுக்கு சாப்பிட்ட கொடுக்க அவரும் இது என்ன கேக்கு ஆ அது உங்களுக்கு பசிக்குனு தான் சார் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பசிக்கு தரும் உனக்கு எப்படிமா தெரியும் அதெல்லாம் தெரியும் சார் நீங்க தின்னுங்க நல்லா இருக்கும் ஆ சூப்பரா இருக்கு அப்படியா அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எல்லாம் உங்களுக்கு தானே சொல்லிட்டு அவளும் கிளம்பு இவனோ அப்படியா மொத்த கேக்கும் எனக்கான அடுத்த ஒரு பீஸ எடுக்க போக இந்த கீர்க்கியும் அதுல சாரி வீசர்னு எழுதி வச்சிருந்திருக்கா இதை பார்த்ததோ பெருங்க இதுக்கும் புரிஞ்சிருது இந்த கேக்கு அவ ஹீரோக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கான்னு இவனும் மூட் அவுட் ஆகி அவன் அசிஸ்டன்ட் பிள்ளைய கூப்பிட்டு இந்த கேக்கை நீயா கொட்டிக்கோன்னு கொடுத்துட்டு போயிடுறான் எங்க ஹீரோன்னு நேராக அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வார பார்த்த ஹீரோ தனியாக அந்த குதிரை பொம்மையில சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வி சார் வி சார் நீ இவ்வளோ கத்திக்கிட்டு அவன் முன்னால் வந்து நிற்கிறான் கிறுக்கி உனக்கு எப்படி நான் இங்கே இருக்கேன்னு தெரியும் உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க தான் சொன்னாங்க இவனும் கடுப்பாக்கி சரி கிளம்பி எனக்கு சவாரி பண்ணணும் குதிரை மாமா இன்னும் டபுள் மடங்கு காசு தரேன் நல்ல ஸ்பீடாக கரைக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ நானும் வரேனே இவ்வளோ ஒரு குதிரையில் ஏற நீ என்னத்துக்கு அதான் டபுளா காசு குடிக்கீங்களா இங்கே எத்தனை பொம்மை சும்மா சுத்திக்கிட்டு இருக்கு நானும் ஒரு ரவுண்டு வரேன்னு ப்ளீஸ் ப்ளீஸ்னு நீ கெஞ்சு சரி சரி ஏறி தோலை மாமா நல்ல ஸ்பீடா கரகி விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ அவுட்னா சொல்லியிருக்கலாமே சார் நான் உங்களுக்கு சாக்லேட் காஃபி போட்டு கொண்டு வந்திருப்பேன்ல எதுக்கு அதை குடிச்சு எனக்கு வயிற்றால் போகிறதுக்கா சார் சார் சாரி சார் நான் ஏதோ நீங்கள் வேலையை விட்டு தூக்குன கோவத்தில் பேசிட்டு மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சிக்கோங்கன்னு இவன் ஆயிரம் மணிப்பு கேட்க ஆ ஆ மன்னிச்சிட்டேன்னு அவனும் உங்கள் விட்டு இறங்கி ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறோம் மன்னிச்சிட்டிங்களா அப்போ நான் இனி உங்கள் செக்ரட்டரியாக இருக்கலாம்ல நான் மன்னிச்சிட்டேன்னு தான் சொன்னேன் உன்னை இன்னும் வச்சுக்கிறானுமா வேண்டாமான்னு நான் இன்னும் யோசிக்கணும்னு சொல்கிறேன் ஆ யோசிங்க யோசிங்க நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இங்கே எதுக்கு வாரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஏன் வரக்கூடாதா அதுக்கு இல்லை பச்சைப்பிள்ளை மாத்திரி அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்கீங்க அதான் கேட்டேன் அதோட நான் உங்கள் செக்ரட்டரி நீங்கள் எங்கெல்லாம் போறீங்க வாரீங்கன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல நான் இன்னும் ஒன்று செக்ரட்டரியாக வச்சுக்கணும்னு முடிவே பண்ணலையே போடா டெய்னும் அவ்வளோ மூஞ்சி திருப்பேன் இவனும் எனக்கு அப்போது ஆறு வயசு எங்கள் அம்மா இந்த குதிரில் என்னை ஏற்றி விட்டாங்க நானும் ஜாலியாக அவங்களுக்கு டாடா காமிச்சு விளையாடிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா அவங்கள காணும் இந்த பார்க்கு முழுக்க அவங்கள தேடி அலைஞ்ச அன்னைக்கு தான் நான் என் அம்மாவை கடைசியாக பார்த்தேன் இவ்வளோ இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஆகி சரி இப்போது உங்கள் அம்மாவை திரும்ப பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க அவனை சிரிச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மாவை ஒரு குதிரில ஏற்றி சுத்த விட்டு நான் அவங்களை விட்டு போயிடுவேன்னு சொல்கிறான் இதை கேட்டே ஈரோனும் கண்ணெல்லாம் கலங்கி சிறு சிறு விடுங்க சார் எதுக்கு பழச பேசிக்கிட்டு உங்கள் பக்கம் நான் இருக்கேன் எப்பவும் இருப்பேன் இவனும் அதை கேட்டு லைட்டாக ஃபீல் ஆகி போய் எப்போவும்னா நான் எப்போவும் இருப்பேன்னு இவா சிரிக்கு என் சாக்லேட் காஃபியில் நீ எதுவும் கலக்காமல் இருந்தால் சரிதான்னு சொல்கிறான் சார் விடுங்க சார் அதான் கோவத்தில் பேசிட்டேன்னு சொன்னேன்ல சரி சரி நாளையிலேருந்து எப்போவும் போல் வேலைக்கு வான்னு அவன் போக சார் உண்மையாவா ஐ ஜாலி இருங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாரேனே இவன் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்க ஏண்டி என்ன சின்ன பிள்ளைகளாவே முடிவு பண்ணிட்டேன்னு கேட்க இவெல்லாம் அவன் ரொம்ப பிக்கு பண்ணனால சரி வேண்டானே ஆண்டி தாங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நான் தான் திம்பேனும் ஐஸ்கிரீமை போட்டு நக்கிட்டு கிடக்கான் அதுவும் வளைஞ்சு கீழே விழ ஐயோ ஐஸ் ஐஸ்ன்னு இவ்வளோ அதை பிடிக்க போக ரெண்டு பேரும் க்ளோஸ்அப்பில் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அவனுக்கு தான் இவன் மூஞ்சை தெரியாது என்னடி அழகான மூஞ்சை க்ளோஸ் அப்பில் பார்த்துட்டு உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்க போல இதோட அழகான மூஞ்சா உங்கள் மூஞ்சி நார் தான் இருக்கு ஓவரா சீன் போடாதீங்க இந்த வாய்க்கு தான் நேத்து உன்னை வரட்டி விட்டேன் ஏ புரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு ஏ நீயா வாயும் கண்ட்ரல்லா வச்சுக்கிறேன் ப்ராமிஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறம் அவனை கார்ல ஏரு சார் சார் போகிற தான் என் வீடு என்னை இறக்கி விட்டுருங்கன்னு அவள் பாட்டுக்கு ஏரியாவாக உட்காரு இது என்ன உன் அப்பன் வீட்டுக்காரா இல்லை என் பாஸோட காரு தெரியுதுல அப்புறம் என்ன பிள்ளையார் மாதிரி சப்புனு உட்காந்துருக்க இப்போ என்ன இறங்கணுமா ஒன்றும் தேவையில்ல உட்காந்து தொலை ஏதோ என் உட்காந்து என்ன சைட் அடிச்சுக்கிட்டே போலாம்னு ஒரு ஆசையில் ஏறிருப்பேன் அது எதுக்கு கெடுக்கணும் நீங்கள் அழகா இருக்கீங்கன்னு யார் சொன்னதுன்னு இவளும் அப்போ தான் வேண்டாம் ஏதாவது வாயை விட்டால் அடித்து துரத்திடுவான் மிரினே நீ உன் வாயை அடுக்கியே வச்சு கொடின்னு இவளும் புலம்பிட்டு இவளும் திரும்ப பார்த்தா தூங்கிட்டான் இப்போதான் பேசிகிட்டு இருந்த அதுக்குள்ள தூக்கம் வருமானு இவ்வளோ புழம்பிட்டு இருக்கு அவனும் தூங்கி தூங்கி அவன் மேலேயே விழுறான் இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில உள்ளுக்குள்ள அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்க பார்த்தா அதுக்குள்ளே இவள் வீடும் வந்துடுது அப்போ போயிட்டு வரேன் சார்னு இவளும் இறங்க சரி சரி நாளைக்கு சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வந்துரு நாளைக்கா நாளைக்கு சாட்டர்டே லீவு உனக்கு லீவுன்னு நான் சொன்னேன் நான் ஒழுங்கா வேலைக்கு வா ஆனால் சார் நாளைக்கு உங்களை மைதா மாவு அவங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டாங்களா அடா ஆமா அப்போ நல்லா குளிச்சு பரப்பிட்டு அழகா வா பிச்சைக்கறி மாதிரி வந்து என் மானத்தை வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவன் போக ஆமாம் இவர் பெரிய கமல்ஹாசன் இவளும் கத்து அவன் கரு திரும்ப பின்னால் வருது ஐயோ சொன்னது கேட்டுருச்சோன்னு இவளும் முழுக்க அப்புறம் அக்கௌண்ட்டுக்கு நாளைக்கு ஒரு இரநூறுபா அனுப்புகிறேன் ஒழுங்காக காம்ப்ளைண்ட் வாங்கி கூடி உன் குட்டத்தோலை சாஞ்சி சாஞ்சி என் கழுத்தெல்லாம் வலிக்குது ஒழுங்காக வளரணும் புரியுதா இல்லைனா சம்பளத்தை குறைச்சிருவேன்னு போகிறோம் ஏலே எதை பற்றினாலும் நாளும் பேச ஆனால் என் ஐட்டை பற்றி மட்டும் பேசாதல என்ன சவுண்டு விட்டுட்டுருக்கா அடுத்த நாளாக மைதா மாவு கூட அவள் ஹோட்டலில் உட்காந்துருக்கான் என்னமாச்சான் நான் உங்களை மட்டுந்தானே கூப்பிட்டேன்னு அவள் சொல்ல பார்த்தா ஹீரோவோட ஹீரோனும் உட்காந்துருக்கா ஆமாம் நான் எங்கே போனாலும் என் செக்ரட்டரியை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நான் ஒரு ஃபோனை பேசிட்டு வரேன்னு போயிடுறான் இப்படி கோத்து விட்டுட்டு போகிறேன்னு இவளும் இருக்கா ஏன்டி அவன் கூப்பிட்டா நீயும் பின்னாலே வந்துருவியா ஒரு கப்பல்ஸ் தனியாக மீட் பண்ணும்போது நாயை மாதிரி எங்கள் கூட வந்து உட்காந்துருக்க அறிவில்லை இவளும் கோவத்தை அடுக்கிக்கிட்டு நான் என் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் மிஸ் மைதா மாவு நீங்கள் தான் எதுவும் தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க திருப்பி பேச எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவளும் உடனே இருந்துச்சு ஓ பேசுவியா எங்க பேசிடி பாப்போம் உன்னை வேலையை விட்டு தூக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற ஆமா பெரிய பொல்லாத வேலை தூக்குறனா தூக்கிப்போ அப்படின்னு இவா கிளம்பு இரும் இதெல்லாம் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான் மச்சா உங்க செக்ரட்டரிக்கு மரியாதையை கொடுத்து பேச தெரியாதா எதுக்கு இவளெல்லாம் வச்சிருக்கீங்க முதல்ல வேலை விட்டு தூக்குங்க அந்த ஆணிலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உன்னையார் தேவை இல்லாமல் அவகிட்ட வாயை கொடுக்க சொன்னது என்ன இப்போ கேவலப்படுத்திட்டல என்ன நீங்கள் அவளுக்கு சப்போர்ட்டா பேசுகிற மாதிரி இருக்குது மாத்திரலாம் இல்லை அவளுக்கு தான் சப்போர்ட்டா பேசுகிறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது என் செக்ரட்டரி வெயிட் இருப்பா நான் போகிறேன்னு இவன் கிளம்ப இவளுக்கு அசிங்கத்துக்கு மேலே ஒரே அசிங்கமாக இருக்குது இரும் வெளியே வந்து ஹீரோனை பார்க்க உங்கள் ஆளுக்கிட்ட நான் அப்படி பேசுனதுக்கு வேலையை விட்டு தூக்குறீங்கன்னா தூக்கிட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேன் அவள் ஆளுன்னு நான் எப்போ சொ அதே மாதிரி இந்த சில்லற விஷயத்துக்கு நான் எதுக்கு ஒன்னு வேலையை விட்டு தூக்கணும் உன்னை திட்டுறது கேவலப்படுத்துறதெல்லாம் நானாக மட்டும்தான் இருக்கணும் என் செக்ரட்டரி இப்படி கண்டவக்கிட்டலாம் பேச்சு வாங்குறதை என்னால் பார்க்க முடியல இவளும் இவனை இப்படி பேசுகிறான்னு அவனையே பார்க்க ஆமாம் கேள்விப்பட்டேன் நேத் எனக்காக கேட்கல கொண்டு வந்தியா பெருங்காயத்தோட அசிஸ்டன்ட் பிள்ளை சொல்லிச்சு ஆமாம் சார் உங்ககிட்ட மனுப்பி கேட்குற விதமாக நானே என் கையால் பண்ணி கொண்டு வந்தேன் கடைசியில் நானும் பிறங்காயம் சார் அதை சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டோம் என்னது ஏன் கேட்க நீங்கள் தின்னீங்களா அதை இப்படி நீங்கள் திங்களாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு அதை முழுங்கிருப்பேன் இப்போ எதுக்கு சார் பொங்குறீங்க நாளைக்கே செஞ்சு கொண்டு வரேன் நாளைக்கு இல்லாமல் இன்னைக்கே இப்பவே எனக்கு நீ கேக் செஞ்சு தரணும் மணிய பாருங்க சார் என்னடி மணியை பாரு சனிய பாருன்னு பண்ணி தருவியா மாட்டியா இல்லைன்னா வேலையை தூக்கிடுவேன் இவன் ஒருத்தன் ஆகும்னா இந்த சொல்லியே பயமுறுத்துறான் இதில் டைலாக் வேறு இந்த சில்லுற விஷயத்துக்குலாம் நான் உன்னை வேலையை விட்டு தூக்குவேணாங்கிற மாதிரி சரி கூட வாங்கினே வர வழி இல்லாமல் அவனை அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறா என்னடி இவ்வளோ இருட்டாக இருக்குது ஷூ கத்தாதீங்க பாடி தூங்கிட்டு இருக்கோம் ஏன் முதல்ல லைட்டை போடறே நீ ஒன்றும் கத்த யோ கத்தாதையா நீ இவ்வளோ அவன் வாயை பொத்து போய் கீழே விழா அவனும் இவன் மேலே விழா இவளுக்கும் ஹார்ட்டு ஹை ஸ்பீடில் துடிக்குது படக்குன்னு யாரும் லைட்டை போட திரும்பி பார்த்தா அது பாட்டி அடி பாவி என்னடி பண்ற எவன்டி இது ஐயோ இரு நான் சொல்கிறேன் உடனே மம்மியும் என்ன மாரின்னு இது யார் இவன் யாராக இருந்தால் என்ன இன்னைக்கு இவன் முதுக பொழக்காம விட மாட்டேனி இவன் பாட்டியும் கொடையை தூக்கிக்கிட்டு அவன் அடிக்கப் போக அவனும் ஏன்டி உன்ட்ட ஒரு கேக்கு கெட்டதுக்கு குத்தாமா ஆளை செட் பண்ணி கொல்ல பண்ண நீ இவனும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடக்க பாட்டியும் கிடைக்கிற கேப்பில் அவன் பின்னாடியே நாலு தட்டு தட்டு அவனும் ஹீரோயின் பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறான் ஆச்சு இவர் யாருன்னு தெரியுமா என் பாஸு மம்மியும் யாருன்னு கேட்கு பாஸ்ஸுமா பாஸ்ஸு எனக்கு வேலை போட்டு கொடுத்தவங்கன்னு சொல்ல ஹீரோவும் மன்னிச்சிருங்க உங்கள் மக எனக்கு கேக் பண்ணி தரேன்னு கூட்டிகிட்டு வந்தா அதான் வந்தேன் என் பேர் வீணு வணக்கம் சொல்கிறான் மம்மியும் வீ ஆளுக்க ஹீரோயினும் மெதுவாக அம்மா கேட்ட ஆமாம்மா அந்த வீதான்னு சொல்ல மம்மியும் என்னன்னு தெரில ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்து அவளை வெளியே இழுத்துட்டு வந்து அடே இவன் கம்பெனியில அடி வேலை பார்க்குற ஆமாம்மா என்னி முதலே சொல்ல சொன்னால் திட்டுவல்ல இப்போ மட்டும் என்ன கொஞ்சமாக போகிறேன் இந்த வேலையை விட்டுரு நீ வீட்டிலே கடந்தாலும் பரவாயில்ல அப்படிலாம் சொல்லாதம்மா அவர் கண்டுபிடிக்க மாட்டார் ஒரு வேளை அவனுக்கு தெரிஞ்சுட்டுனா என்ன பண்ணுவேன் ஃப்ரீயாக விடுமா நான் பார்த்துக்குறேன் நீ வா சொல்ல இங்கே பாரு ஒரு ஒருவேளை இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துன்னா அன்னைக்கு உன்னோட சேர்த்து நம்ம எல்லாருமே தான் பாதிக்கப்படுவோம் அதை மைண்டில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி பேசுகிறாங்கன்னே புரியலை ஆல்ரெடி இவங்களுக்கு ஹீரோவை தெரியும் போல போக போக பார்க்கலாம் ஹீரோ ஹீரோவை கிச்சனுக்கு கூட்டிகிட்டு வந்து வாங்க சமைக்கலாம் வாங்க சமைக்கலாம் அடித்து வாயை ஒடிச்சுருவேன் நீ தான் சமைக்க போற நான் போய் உங்கள் வீட்டு டிவியில் ஷின்ஷான்னு பார்க்க போகிறேன் அதெல்லாம் முடியாது நீங்கள் தானே கேக்கு கேட்டீங்க அப்போ நீங்களும் என் கூட மாடா நின்று ஹெல்ப் பண்ணினோம் ஏன்டி உங்ககிட்ட கேக்கு வாங்க வர கஸ்டமரை இப்படி தான் வேலை வாங்குவியா நீங்கள் என்ன கேக்குக்கு காசாக கொடுக்க போகிறீங்க ஓசில தானே தீங்க வந்திருக்கீங்க எனக்கிட்ட இன்னொரு கஸ்டமர் கேக்கு கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு நான் கேக் பண்ண போகிறேன் ஏன்ட்ட கேட்ட கஸ்டமருக்காக நீங்கள் கேக் பண்ண போகிறீங்க இன்னாங்க அப்படிங்கன்னு அவன் கையில் ஒரு கரண்டியவும் கொடுத்துட்றா இப்படி அடுத்த நாள் அவங்க ஹீரோயின் ஒரு சர்ச்சுக்கு வந்து யாரையோ மீட் பண்ண போகிறா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா அவங்கள கொஞ்ச நேரம் அவ மூஞ்சியுமா நான் தான் வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக் கொண்டு வந்திருக்கேன் எப்படி இவங்களுக்கு தெரியும்னா சின்ன பிள்ளைல நம்ம ஹீரோவ குதிரை பொம்மையில ஏத்திட்டு இவங்க ஓடி இருப்பாங்களா அப்ப ஓடி ஒரு இடத்துக்கு வந்து நின்னு திருந்துனத முழிச்சிட்டு இருந்திருப்பாங்க எதுவும் தெரியாம அப்ப கூட்டி போனா இருக்கிற நம்ம ஹீரோயின் வந்து ஆண்டி என்னாச்சு ஏன் பயந்து இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துருந்துருப்பா ஹீரோயின் மம்மியும் அக்கா உங்களுக்கு என்ன செய்ய ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்க அவங்களும் ஒரு மாதிரி பயந்துட்டு ஒரு சர்ச் பேர சொல்லி என்ன அங்க கொண்டு விட முடியுமான்னு கேட்டிருப்பாங்க இவங்களும் சரின்னு ஹீரோ அம்மா அந்த சர்ச்லயும் விட அப்போதான் அவங்க அம்மாவும் ஹீரோவை தனியாக விட்டுட்டு வந்ததா சொல்லி அவங்க தாத்தா வெளியே கார்ல தான் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்நேரம் வீ அவன் தாத்தா கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிக்கா நான் நீங்கள் இதுக்கு இப்படி பையனை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்க ஹீரோ மாமியோ எனக்கு அயிலமேர்னு ஒரு நோய் இருக்குது போக போக என் குடும்பத்து ஆளுங்களாம் நானே மறந்துடுவேன் என் பையனையும் மறந்துடுவேன் அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து அதை வீட்டில் வாழ எனக்கு தோணலை அதான் இந்த சர்ச்சில் யாருக்கும் தெரியாமல் வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் இங்கே தான் இருக்கேன்னு என் குடும்பத்துக்கு ஆளுகளுக்கு யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்கன்னு அவனுக்கு அம்மாவா இருக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு ரொம்பவே எமோஷனாக பேசியிருப்பாங்க அன்னிலேருந்து நம்ம ஹீரோயினும் அவள் அம்மா வந்து ஹீரோட அம்மாவை அடிக்கடி வந்து பாத்துட்டு போவாங்க இப்போ ஹீரோனும் அந்த கேக்கை கொடுக்க அவங்களும் சாப்பிட ஆண்டி இந்த கேக்கை யார் பண்ணதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எப்போ நீ தானே தங்க பண்ணி கொண்டு வருவ இவ்வளோ டேஸ்ட்டாக உன்னால் மட்டும் தானே பண்ண முடியும்னு அவங்க சொல்லு அதான் இல்லை இந்த கேக்கை நான் பண்ணலை உங்கள் மகன் வீ தான் பண்ணான்னு ஏவா சொல்ல அவங்களும் கண்ணு மூழிப்பிதிங்கி என்னது என் மொவன் பண்ணா கேக்கான்னு சந்தோஷத்தில் பேச்சு கூட வராமல் அந்த கேக்கை வாரி வாரி சாப்பிட்டாங்க இதை பார்த்தா அவளும் சந்தோஷப்பட்டா அம்மா என் மவனை எப்படி உனக்கு தெரியும் அது வந்து ஆண்டி உங்கள் ப பையன் தான் நான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு உங்கள் பேரை வச்சு தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன்னு சொல்கிறேன் அதாவது நீரான்ற பேர் ஹீரோவோட அம்மா பேர் போன பாட்டில் மீரான்னு சொல்லியிருப்பேன் சாரி ஃபார் வாயில் பேர் நோயில் அதான் அப்படி சொன்னேன் பட் இனிமேல் நீரான்னு கூப்பிட்றேன் ரொம்ப முக்கியமான பேராக இருக்குங்கிறனால இந்த பேர் யாருக்குமே இருக்காதுல்ல தான் ஹீரோமா வேலைக்கு டக்குன்னு இவளை எடுத்திருந்திருப்பான் எனக்கு வேலை தேவைப்பட்டுச்சு அதான் ஆண்டி உங்கள் பேர் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சாரி அதை விடுமா என் பையன் எப்படி இருக்கான் நான் இங்கே இருக்கிற விஷயத்த மட்டும் அவன்கிட்ட சொல்லிடாத நீ அப்போ அவன் பக்கத்துலேயே இருப்பல்ல அடிக்கடி அவனை ஃபோட்டோ எடு சரியா நிறைய ஃபோட்டோ எடு எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுமா என் பையனை பார்க்கணும் கண்டிப்பாக ஆண்டி நான்யா ஃபோட்டோ எடுத்து உங்ககிட்ட காமிக்கேன்னு இவா சொல்ல ஆமாம் அவனுக்கும் கேட்கலாம் பண்ண தெரியுமா ஆமாம் ஆண்டி உங்கள் பையனுக்குள்ளே ஏகப்பட்ட திறமை ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு இவ புழுவிட்டு நேத்து அவன் கேக் பண்ணப்பட்ட பாடெல்லாம் யோசிச்சு பாக்குறா இரவு கையெல்லாம் முட்டையை கலக்கிக்கிட்டு இருக்கான் பக்கத்துல முட்டையை கலக்குற பீட்ரூம் ரூம் அது இருக்கு ஆமா இது என்னது ஓ இதுவா அயன் பாக்ஸ் இவா புழுவு அண்டா புழுவு புழுவதாடி உண்மையா சொல்லு இது முட்டை அடிக்கிற மஷின் தானே ஏ கரெக்டா சொல்லிட்டீங்க குந்தானி அப்ப என்னத்துக்கிட்டே என்ன கையெல்லாம் முட்டை அடிக்க வச்ச பாரு என் பொண்ணானா கை புண்ணா போயிட்டு நீ இவன் புலம்பு அவளும் கெக்க புக்கு கெக்க புக்குன்னு இழிச்சிட்ருப்பா இவளும் இப்போ இதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்ருக்கு அவங்களும் உடனே அம்மா யார் நீன்னு கெட்டுடுறாங்க இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருது ஆல்ரெடி இவங்களுக்கு அலமர்னு ஒரு ஞாபக மருதி நோய் இருக்குல்ல ஸோ கஜினி மாதிரி அடிக்கடி நடக்கிறத டோட்டலாக மறந்துடுவாங்க அவங்களும் யார் நீனா அவளை பார்த்து குழந்த மாதிரி பயப்பட ஆண்டி நான் மிரிந்தான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாதீங்கன்னு அவங்கள சமர்த்தனைப்படுத்துகிறேன் அப்புறம் இவ்வளோ வீட்டுக்கு வர அவள் பாட்டி இவளோட ரெகுலர் கஸ்டமர் குண்டு கிளவி உட்காந்து ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிட்டு இருக்குதுங்க என்ன குண்டு வீட்டுக்கெலாம் வந்திருக்க ஆமாம் உன் ப்ரௌனியை திங்க தான் வந்தேன் போய் செஞ்சு கொண்டு வா என்னது இன்னைக்கு கடை லீவு தெரியாதா அதெல்லாம் தெரியும்ண்டி நான் உன் கஸ்டமரு போ போய் சீனி கம்மியாக நாலு டப்பா ப்ரௌனி செஞ்சு கொண்டு வா பாராச்சி இந்த கிளவியன்னு இவா போங்க அதான் கேட்குறாங்களா போய் செய்யன்னு சொல்கிறாங்க ஓ இந்த குண்டச்சிக்கு சப்போர்ட்டா சப்போட்டா பார்த்துக்குறேன் நீ இவ்வளும் போகு அம்மா மீறி ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு சொன்னியா என்ன கம்பெனி கம்பெனி பேர்லாம் தெரில நேத்தீவா பாஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அந்த பைய பேர் கூட என்னவோ ஒத்த எழுத்துல வருமேன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு வீணு சொல்கிறதுக்கு பற்றிலாம் கிளவி யூன்னு சொல்ல ஏம்மா இதெல்லாம் ஒரு பேராமா நம்ம காலத்துலலாம் கூப்பா சாமி மாடை சாமின்னு எவ்வளோ அழகாக பேர் வச்சோன்னு பேசிகிட்டு இருக்குதுங்க கொஞ்ச நேரத்தில் ஹீரோனும் கிளவி கேட்ட மாதிரி ப்ரௌனியாக செஞ்சு கொடுக்க ஆ வர செவ்வாய்கிழமை எனக்கு முப்பது பாக்ஸ் ப்ரௌனி வேணும் காலையில் ஒம்பது மணிக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துரு என்னது முப்பது பாக்ஸ் அதெல்லாம் முடியாது முடியாது அவள் செஞ்சு கொண்டு வருவா நீங்கள் போங்கன்னு அவள் பாட்டியும் சும்மா ஆயிராச்சு இந்த கிளவிக்கு வர வர ப்ரௌனி திங்கிறது ஓவராக போயிட்டு முப்பது பாக்ஸுக்கு தின்னு என்ன பண்ண போறா நான் எப்படி முப்பது பாக்ஸு திம்பேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன் அவங்களுக்கு கொடுக்கணும்ல ஊரில் இருக்கிற பேக்கரிலாம் விட்டுட்டு ஒன்ட்டை ஆர்டர் கொடுத்தா ஓவராக துளிறேன் ஒழுங்காக செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு முப்பது பாக்ஸை டெலிவரி பண்ணுறேன் என்ன புரியுதா பாட்டியும் சரி சொல்லுன்னு அவள் உசுரை எடுக்க கொண்டு வந்து தொலைறேன்னு கடுப்பில் இருக்கா இப்படி அடுத்தாலும் அவங்க ஹீரோவோட தாத்தாவும் ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த கமல் கடக்காரி இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனாலும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பெருங்கத்தோட மாமியும் இதுக்கு தான் என் பையனை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைங்கன்னு சொன்னேன் இவனால் தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க தாத்தாவும் அட இருமா அந்த புள்ள தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு வீ என்ன பண்ணுவான் இனி இப்படி தப்பு நடக்காதுன்னு வீ சொல்லிட்டான் அதனால் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமேனு சொல்லிட்டு போகிறாரு பெருங்காயமோ சரிம்மா நீங்கள் கிளம்புங்க எனக்கு வேலை கிடைக்குன்னு சொல்ல நான் எங்கேயும் போகலை இன்னைக்கு ஆஃபீஸ்லையே இருந்து உன் வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க எதுக்குமா அதான் என் அசிஸ்டன்ட் இருக்காளா ஐயோ இந்த அசிஸ்டண்டப்பா நான் நம்பவே கூடாது பார்த்தல வீயோட அசிஸ்டன்ட் புள்ள என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு ஸோ நீ இந்த அம்மாவை நம்பலாம்னு சொல்லு பெருங்காயமோ ஆ சரிங்கிற மாதிரி பார்க்க நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்டா பாவம் வீக்கு தான் அம்மா இல்லை இருந்திருந்தா அவனும் மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டான்லான்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோவும் காண்டாகி வா போகணும்னு ஹீரோனு போக மாமியும் ஹீரோயின் ஐடியை கார்டை பார்த்து ஏ நில உன் பேரு நீராவா ஆமாங்க இந்த பேர் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு கேட்குறாங்க அவளும் ஐயையோ என்ன எப்படி கேட்குறீங்கன்னு முழிச்சுட்டு நிற்க பெருங்க நீரா உனக்கு வேலை இருக்கல போய் பாருன்னு அனுப்பிட்டுறான் மம்மியோட இந்த புள்ளியை பார்த்து விசாரிடா இவளுக்கு எப்படி நீரானு பேர் வச்சாங்க ஏம்மா அவள் பேர் வீயோட அம்மா பேர் மாதிரி இருக்குன்னு சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காதிங்க அது இல்லைடா நீரான்ற பேர்லாம் ரொம்ப யூனிக்கான பேர் நான் இந்த பேரில் எத்தனை பேரை தேட்டிகிட்டு இருந்திருக்கேன் தெரியுமா ஒருத்தங்க கூட என் கண்ணில் மாட்டலை இவளுக்கு எப்படி இந்த பேர் வச்சாங்கன்னு எப்படியாச்சும் கண்டுபிடின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஈவனும் ஹீரோயின் சொல்லியிருப்பாளா இது என் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேருன்னு அதை யோசித்து பார்த்து இவன் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராக இருப்பாங்கன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோவா வேறு வர ஹீரோயினும் சாரி சார் என்னால அவங்க உங்களை இப்படி பேசிட்டாங்க இல்லைனா மட்டும் அவங்க என்னை தூக்கி வச்சு கொஞ்சம் இருப்பாங்களோ பெருங்காயத்தோட அம்மாவுக்கு என்னை கண்டாலே ஆவாது எப்போ பார்த்தாலும் என் அம்மாவை பற்றி பேசி என்னை கஷ்டப்படுத்துவாங்க இது ஒன்று புதுசு இல்லை நீ ஃப்ரீயாக விடுன்னு சொல்கிறான் சரி வாங்க அப்போது நம்ம வெளியே போவோம் உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்லா சரி போகலாம் ஆனால் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு மட்டும் வேண்டான்னு இவன் சொல்ல அப்போ வேறு எங்கே போகிறது நம்ம ஒரு பெரிய தலையை பார்க்க போகிறோம் அவரை மட்டும் நம்ம கிளைண்ட் ஆக்கிட்டோம்னா நம்ம கம்பெனிக்கு நஷ்டம் ஒன்ற ஒன்றே வராது அவர் அவ்வளோ பெரிய ஆள் ஆனால் நான் இதுவரை அவங்கள பார்த்ததில்ல இல்லை அப்போ எப்படி சார் அவங்கள கண்டுபிடிக்கிறதுன்னு இவ்வளும் கேட்க பின்னணி நீ எனக்கு இருக்க போ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுன்னு சொல்கிறான் ஒன்றுமே தெரியாமல் என்னத்தை கலெக்ட் பண்ணுன்னா அவளும் போக இவனும் டக்குன்னா அவன் கையை பிடிச்சி போனால் போயிருவியா நீ அங்கூட காரில் உட்காந்துட்டே அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணால் போதும் போவோமானு இவனும் அவளை இழுத்துட்டு போக பெருங்காயமும் உள்ளே வந்து இதுங்க கை பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்து ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்கன்னு மீட்டிங்கன்னு கேட்குறான் ஒரு ஆளை பார்க்க போகிறோம் நூறு நாங்கள் போகணும் ஏன் தனித்தனியாக போனால் காணாதோ இப்படி கையை பிடிச்சிட்டு தான் போகணுமானு அவனும் கேட்க இருணும் அட ஆமலான்னு அவன் கையை விட பார்க்குறா ஆனால் அவன் என்னென்னா விடவே மாட்றான் இவளுக்கு என் கையை பிடிச்சிருக்கிறது பிடிச்சிருக்கு போல அதான் விட மாட்றான் நாங்கள் கை பிடிச்சிட்டு உனக்கு ஏம்ல வர எரியுது இவன் செக்ரட்டரி கையை பிடிப்பேன் இல்லை அவன் மண்டையை பிடிச்சி கூட தர தரனு இழுத்துட்டு போவேன் நீ அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அவளை கூட்டிகிட்டு போயிடுறான் ரெண்டு பேரும் அங்கே இங்கேனா அதை பெரிய தலையை பற்றி விசாரிக்க அந்த பெரிய தலை இப்போ எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரில இரவோ அப்போ ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான் அவனோட தாத்தாவும் அவனை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்து தூரமாக நிக்கிற அந்த பெரிய தலையை கை காட்டி அதோ நிற்கிறாங்களா அவங்க தான் பெரிய தலை நீ வளர்ந்து பெரிய ஆளாகி கம்பெனி பொறுப்பு எடுத்து நடத்தும் போது இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணணும் புரியுதாப்பான்னு சொல்ல ஆனால் தாத்தா என்னால் தான் யாரும் மூஞ்சியே பார்க்க முடியாது அப்புறம் எப்படி நீங்கள் கை காட்டி சொல்கிற பெரிய தலையை என்னால் பார்க்க முடியும் போங்க தாத்தான்னு ஓடிடுறான் இப்போ இதெல்லாம் ஹீரோவோன்னு நினைச்சு பார்த்து டென்ஷனா உட்காந்துருக்கு ஹீரோயினும் சார் அந்த பெரிய தலைய பத்தி யாருக்கும் தெரியல அவங்க இப்போ எதுல இன்வெஸ்ட் பண்ணாம அவங்க லைஃப்பாங்களாம் அதனால எங்க இருக்காங்கன்னு தெரியலையா ஆனா நம்ம வேணால் வேற ஏதாவது பணக்காரங்களை படிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவோமா அதெல்லாம் முடியாது எனக்கு அந்த பெரிய தான் வேணும் வேற எவனும் வேண்டான்னு இவன் அடம் முடிச்சிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் இந்த பெருங்காயமும் மைதாமாவை போய் மீட் பண்ணி எல்லாரும் வீக்கு தான் ப்ராஜெக்ட் கொடுக்காங்களே தவிர என்ன மதிச்சு ஒரு பைலு தர மாட்டேக்கான் உன்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல ஸோ என் ப்ராஜெக்டுக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணு வீ கூட ஒன்று நான் சேர்த்து வைக்கிறேன்னு இவன் சொல்ல அவ்வளோ ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் உனக்கு தான் உன் தம்பி வீணா ரொம்ப பிடிக்குமே இப்போ என்ன அவன் கூட போட்டி போடணும்னு நினைக்கிற பாசம் வர பிஸ்னஸ் வரமா பிஸ்னஸ்னு வந்துவிட்டு தம்பி தொம்பிலாம் கிடையாது எனக்கு நான் ஜெயிக்கணும் என் அம்மாவோட ஆசைக்காக வாச்சு நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டுருக்கேன் இப்போ தான் தெரியுது இந்த பெருங்காயமும் ஹீரோ மேலே ஒரு பொறாமையோட தான் இருந்திருக்கான்னு இவனும் வீட்டுக்கு வந்து அவன் அம்மா அம்மா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நானே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகிறேன் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது மைதமாவும்னு சொல்ல நானும் அவளை தான்ப்பா நினச்சேன் ரெண்டு பேருக்கும் ஏ வாழ்த்துக்கள்னு சொல்ல அவனும் கிளம்ப உடனே உண்மையும் ஒரு அடியாலை கூப்பிட்டு ஹீரோயின் ஃபோட்டோவை காமிச்சு இந்த புள்ள எங்கே பிறந்தா வளர்ந்தா அம்மா யாரு அப்பா யாரு முக்கியமாக நீரான்ற பேர் இவளுக்கு யார் வச்சாங்கன்னு எனக்கு தெரியணும் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுன்னு அவனை அனுப்பி வைக்காங்க